தாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிற நண்பர்களே, ஓம் சிவசிவோம், ஓம் சுவாமியே சரணம் ஐயப்பா. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வழிபாடு என்ன? இன்றைக்கி வந்து நம்மளோட டேட் வந்து 29/12/2023. நாளைக்கு 30/12/2023 வந்து பார்த்திங்கன்னா சித்த மருத்துவ தினம். அதே மாதிரி சித்தர்களுக்கெல்லாம் குருவாக கருதக்கூடிய நம்ம அகத்திய முனிவரோட வந்து குரு பூஜை. அப்போது இவருடைய விஷயங்கள் வரும்போது இந்த சித்த மருத்துவத்திற்கு அவர் தலைவர்னும் சொல்லப்படுது, சரிங்களா? அப்போது இந்த சித்த மருத்துவத்திற்கு வரக்கூடிய காலங்களில், இப்போ நம்ம வரக்கூடிய காலத்தின் கட்டாயம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, நம்ம வந்து ஆங்கில மருத்துவத்தை மட்டுமே நம்பி போயிட்டுருக்கோங்கிறது வந்து உண்மை. பட் இதெல்லாம் உள்ளுக்குள்ளே நீங்கள் டீப்பாக போனீங்க அப்படின்னா நிறைய விஷயம் உங்களுக்கு புரியும். சித்த மருத்துவத்தில் மட்டுமே தான் உங்களுக்கு ஸ்லோவாக போனாலும் உங்களுக்கு ஒரு சில க்ரானிக் டிசீசஸ்னால் அது இப்போ டக்குன்னு அது சரியாகணும் பண்ணணும்னா அதுக்கு நீங்கள் இங்கிலீஷ் மருத்துவம் போகலாம். பட் அது நாள்பட்ட விஷயங்களில் பர்மனண்ட் க்யூர் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா, அது யதார்த்தமான விஷயங்கள். இப்போ ஒருத்தருக்கு சளியே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் தான். இதுக்கெல்லாம் நீங்கள் மெடிசன், இங்கிலீஷ் மெடிசன் போட்டுருந்தா சப்ரஸ் பண்ணிகிட்டே தான் இருக்கும். ஒரு ஸ்டேஜில் அதெல்லாமே வந்து குணமாகாது. பட் வாழ்வியல் ரீதியாக சித்த மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா, அது வாழ்வியல் ரீதியாக சில உணவுகளோட மருந்தே உணவாக போகிறது தான் இங்கிலீஷ் இதாக போனாலும், உணவே மருந்தாக இருந்தது தான் நம்மளுடைய தமிழர்களோட உணவாக இருந்த பாரம்பரியம் தான் நம்ம இந்திய கலாச்சாரத்தில் வந்து இருந்த சித்த மருத்துவம். அப்போ அந்த சித்த மருத்துவத்தில் உள்ள விஷயங்களை உணவையே நம்ம மருந்தாக உண்ணக்கூடிய பல விஷயங்களை நம்ம செய்யும்பொழுது மிகப்பெரிய மாற்றங்கள் வந்து காலப்போக்கில் அது உடம்பையே வந்து வஜ்ரமாக மாற்றக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த உயர்வான சித்த மருத்துவத்தில் சொல்லப்படுதுங்கிறது தான். நம்மளுடைய மருத்துவமே என்னன்னு பார்த்திங்கன்னா சித்த மருத்துவம் தான், சரிங்களா? அப்போ அந்த மாதிரி விஷயங்களில் நம்ம இன்றைக்கி யாரை நம்ம நினைவூட்டுறோம்னா, நாளைக்கு அதாவது 30/12/2023 கண்டிப்பாக நம்மளை ஃபாலோ பண்ணக்கூடிய, அடியேனை ஃபாலோ பண்ணக்கூடிய ஸ்ரீதாந்திரிக் அஸ்ட்ராலஜி நேயர்கள் எல்லாருமே அகத்தீஸ்வரரை மனதார கும்பிடுங்க. அப்போ நாளைக்கு மட்டும் கும்பிட்டா போதுமா? அப்படி இல்லை, டெய்லியே வழிபாட்டில் இந்த வழிபாடுகளை 24 மணி நேரம் நல்லா இருக்கிறதுக்காக சித்தர்களை ஒரு 5 நிமிஷம் வழிபடுறதுனால தப்பு இல்லை. அதுவும் அகத்தீஸ்வரரை நீங்கள் வழிபட பெரிய மாற்றங்கள் கிடைக்கும். அப்போது அகத்தீஸ்வரர் சொன்ன சில விஷயங்களையும் நம்ம வழிபட்டுட்டு எனக்கு காசு கொடு, அது கொடு, அது கொடு, இது கொடு, இது கொடு, அதெல்லாம் நீங்கள் கேட்கவே வேண்டாம். புரிஞ்சுக்கணும், சித்தர்களுக்கு இறப்பு கிடையாது. அப்போ சித்தர்களுக்கு இறப்பு கிடையாதுன்னு சொல்லும் பொழுது சித்தர்கள் சூக்ஷம ரீதியாகனா சூக்ஷமம் வந்து கண்ணில் பார்க்க முடியாது, ஸ்தூலத்தை தான் கண்ணில் பார்க்கலாம். ஸ்தூலம்னா என்ன? கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற பொருள்கள் தான் ஸ்தூலம். அதை நீங்கள் கண்ணில் உணர முடியும். சூக்ஷமங்களை வந்து கண்ணில் உணர முடியாது, மனது லெவலில் தான் உணர முடியும். அப்போது சித்தர்கள் வந்து எப்படின்னா சூக்ஷம ரீதியாக உங்களுக்கு உதவி செய்வார்கள். ஏன்னா அவங்க வந்து இப்போ இருக்கக்கூடிய சித்தர்கள் தன்னைத்தானே சித்தர்கள் சொல்கிறவங்களாம் நான் பேசவே இல்லை. நான் சொல்கிறதெல்லாம் 18 சித்தர்கள், ரிஷிகள், மா முனிவர்கள், இந்த மாதிரி வாழ்ந்து போனவர்கள், அவங்கள தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அப்போ இவங்களுக்கெல்லாம் வந்து இறப்பே கிடையாது. அப்போ என்ன பண்ணுவாங்க? இவர்களை நீங்கள் மனதில் நினைக்கும் பொழுது, அவர்களை நினைத்து நீங்கள் தர்மம் செய்யும் பொழுது, நான் ஒரு நிகழ்ச்சியில் கூட சொல்லியிருந்தேன், அகத்தியருக்கு அவர் சொல்லக்கூடிய விஷயம் என்ன சொல்லுவார்? நீ ஊர் ஊராக போய் சுவாமி கும்பிட்டாலும், அவர் சொல்கிறது, அடியேன் சொல்லலை. அப்போ ஊர் ஊராக போய் சுவாமி கும்பிட்டாலும், கோயில் கோயிலாக நீங்கள் போய் செய்தாலும், நீங்கள் தர்ம சிந்தனை இல்லை என்றால் கடவுளுக்கே பிடிக்காதான். தர்ம சிந்தனைன்னு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இயலாதவர்களுக்கு இதுக்காக நம்ம சொத்தெல்லாம் அவங்களுக்கு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம கையில் பாக்கெட்டில் 10 ரூபா இருக்கா, ஒருத்தருக்கு 1 ரூபா கூட காசு இல்லாமல் இருப்பாங்க. அப்போ பசிக்குதுன்னு சொல்கிறாங்க, அவங்களுக்கு காசு கொடுக்கணும்னு சொல்லலை. அப்போ அவங்களுக்கு போய் ஒரு உணவு வாங்கி கொடுக்கலாம், சின்ன சின்ன உதவிகள் செய்யலாம், ஒரு 4 குழந்தைய படிக்க வைக்கலாம். எத்தனையோ குழந்தைகளுக்கு கல்வி செல்வமே இல்லாமல் எத்தனையோ குழந்தைங்க கஷ்டப்படுறாங்க. அப்போ பக்தியோட தன்மையிலையும் வச்சுக்கோங்க, அதோடு சேர்த்து 4 பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்குங்க. அதில் சித்த அவர் என்ன சொல்கிறார், அகத்தியர் என்ன சொல்கிறார், இறை நம்பிக்கை இல்லை என்று இருந்தாலும் பரவாயில்லை, ஆனால் அடுத்தவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற தர்ம சிந்தனையோடு வாழக்கூடியவர்களுக்கு கூட இறைவனோட திரு கடாட்சம் கிடைக்குமா? அப்போ வந்து நீங்கள் சுவாமியை போய் ஓடி ஓடி வழிபட்டாலும், எத்தனை தவங்கள் இருந்தாலும், எத்தனை விரதங்கள் இருந்தாலும், எத்தனை ஊர் ஊராக போய் இருந்தாலும், பலன் வந்து எப்போ கிடைக்காதான்? நம்ம அடுத்தவாளுக்கு உதவி செய்யலைன்னா, அடுத்தவங்களுக்கு தர்ம காரியங்கள் செய்யலைன்னா, அடுத்தவங்க கஷ்டப்படுறவங்களுக்கு செய்யலைன்னா, ஏதோ நம்ம அவங்கவுங்க வசதிக்கு தகுந்த மாதிரி விஷயங்களை நாம் செய்து தான் ஆகணும்
அப்போ செஞ்சாதான் நாம் வழிபடக்கூடிய தெய்வங்கள் வந்து நம்ம வாழ்த்துமா. அப்போது தெய்வத்தையே வணங்காதவங்களுக்கு கூட இந்த மாதிரி தர்ம காரியங்களை செய்யும்போது தெய்வமே நேராக வந்து ஆசீர்வாதம் பண்ணுமா. இதுதான் உண்மைங்க. அப்போ மந்திரமே தேவையே இல்லை, மனமது செம்மையான மந்திரமே தேவையில்லைனார். அப்போது மந்திரம் அதாவது மனமது செம்மையானால் நீங்கள் வாசி யோகத்தை மேலேயே இழுக்க வேணான்னாரு. வாசி யோகத்தை கண்ட்ரோலே பண்ண, வாசினா என்ன, மூச்சு பயிற்சி, அதுவே செய்ய வேணான்னு சொன்னார் அகத்தியர். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மனமது செம்மையானால் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாயுவை மேலிழுக்க வேண்டாம்னு சொன்னார். அப்போ வாயுவை மேலிழுக்க வேணான்னா என்ன அப்படின்னா கொண்டு போய் ஒவ்வொரு சக்கரங்களை வைத்து மேலே போவேணான்னார். அப்போ என்ன அப்படின்னா மனமது செம்மையாகணும்னா தர்மம் செய்யினார். அப்போ இந்த மாதிரி விஷயங்களை நாளையிலிருந்து நம்மளுடைய குருவான அகத்தீஸ்வரரோட இதெல்லாம் வந்து அருள்வாக்காக அவர் சொல்லுவார். ஒவ்வொரு இதில் சொல்லக்கூடிய அமைப்புகள் இதெல்லாம் நீங்கள் படிக்கணும். நான் என்ன சொல்கிறேன்னா அப்போ அகத்தியரை பற்றி நிறைய படிக்கணும், கோரக்கரிசத்தரை பற்றி நிறைய படிக்கணும், கருவூராரசத்தரை பற்றி நிறைய படிக்கணும், இந்த தொகுப்புகள்லாம் கொஞ்சம் படிக்கணும். அப்போ அப்படித்தான் அவங்க சனாதன தர்மத்தை வளர்த்தாங்க. அதை புரிஞ்சுக்கணும். அந்த பக்தியோட மூலமாக வெறும் சுவாமியை மட்டும் கும்பிடாமல் மக்களுக்கு நிறைய திரட்டுகள் கொடுத்தாங்க. அப்போ என்ன பண்ணாங்க, மருத்துவங்களை கொடுத்தார்கள், தாந்திரிகத்தை பற்றி நிறைய சொல்லிக் கொடுத்தாங்க, மாந்திரிகத்தை பற்றி சொல்லிக் கொடுத்தாங்க, மந்திரங்களை பற்றி சொல்லிக் கொடுத்தாங்க, எந்திரங்களை பற்றி சொல்லிக் கொடுத்தாங்க. எல்லாத்தையும் பண்ணி கொடுத்தது எதுக்காக பண்ணாங்க, அவங்க ஃபீஸ் வாங்கிட்டு பண்ணாங்களா? இல்லை. அப்போ அதெல்லாம் பண்ணலை. அவங்க வந்து ஒரு எல்லாருமே நல்லா இருக்கட்டும், எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும், அதையும் ஒரு தொண்டாக தான் அவங்க செஞ்சுட்டு போனாங்கன்றது தான் உண்மை. அப்போ இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் செய்யும் பொழுது, உங்களை இந்த வழிபாடுகளையும் நீங்கள் சேர்த்து செய்யும் பொழுது, அவர்கள் சொல்லக்கூடிய தர்மங்களையும் செய்யும் பொழுது, இறைவனே உங்களை தேடி வருவாருங்கிறதுல எள்ளளவும் மாறுபட்ட கருத்தே கிடையாது அன்பர்களே. இதை மாதிரி நிறைய விஷயங்களை அடியேனும் உணர்ந்திருக்கேன். அப்போ இந்த அகத்தியரை வழிபடும் பொழுது அவர் சொன்ன சில விஷயங்களை நாம் செய்யும் பொழுது, தொடர்ந்து செஞ்சுன்னு வரும் பொழுது அந்த இறைவனுக்குள்ள ஒரு பக்குவம் வந்து உங்களுக்கும் கிடைக்குங்கிறதுல மாறுபட்ட கருத்தே கிடையாது அன்பர்களே. கண்டிப்பாக அந்த இறை சிந்தனையோட தர்மத்தையும் செஞ்சுட்டு இந்த அகத்தியரோட வழிபாடுகளையும் நம்ம செய்யும் பொழுது நல்லபடியாக இருக்கலாம்ங்கிறதுல மாறுபட்ட கருத்தே கிடையாது அன்பர்களே. இதோடு சேர்த்து உங்களுக்கு வந்து உங்களுக்கு பஞ்சாங்க கேலண்டர், 2024 பஞ்சாங்க கேலண்டர் வேணும்னா திருச்சி சென்னை ஆஃபீஸில் வந்து நேரடியாக வந்து வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா போஸ்டல் மற்றும் பேக்கிங் கட்டணங்கள் செலுத்தும் பட்சத்தில் வீடு தேடி அனுப்பிச்சி வச்சுருவோம். ஒருவேளை உங்களுக்கு சுய ஜாதகம் எங்களிடம் பார்க்கணும்னா திருச்சி சென்னை ஆஃபீஸில் வந்து நேரடியாக வந்து பார்க்கலாம் அன்பர்களை. அப்படி இல்லைன்னா ஃபோன் மூலமாகவோ ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன்ஸ் எடுத்துக்கலாம். அதுக்கு முறையான கட்டணங்கள் செலுத்தும் பட்சத்தில் மற்றும் ஒரு தொகுப்புடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேது நாராயணன். நன்றி, வணக்கம். ஓம் சிவசிவ ஓம். ஓம் சுவாமியே சரணம் ஐயப்பா.